வாய்ஸ் ஆஃப் தென்காசி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம் கிங் சிட்டி நடத்தும் மாபெரும் போதை ஒழிப்பு பேரணி அக்டோபர் 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்குகிறது. சிறப்பு விருந்தினர் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள். அனைவரும் வருக. ஓரிரு தவறான முடிவுகள் போதும், உலகப் போரே வெடிக்கும். இது ஏதோ சமூக வலைதளத்தில் நெட்டிசன் பதிவிட்ட அதீத கற்பனை மிகுந்த கருத்து அல்ல, சகல அதிகாரத்தையும் அனுபவித்த அமெரிக்க முன்னாள் அதிபரின் கருத்து. உள் விவகாரங்களை நன்கு அறிந்த டொனால்ட் டிரம்பின் கருத்து. காரணம், ஒருபுறம் மேற்காசியாவில் இஸ்ரேலுக்கும் ஈரானின் ஆதரவு படைகளுக்கும் இடையே நடக்கும் போர், மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா போர். இரண்டிலும் அமெரிக்கா மறைமுகமாக தலையிடுகிறது என்ற விஷயம் ஒரு பக்கம் இருக்க, இதனுடைய தாக்கம் என்னவோ உலகம் முழுவதும் இருக்கும். குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் இடையே போர் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது சர்வதேச அளவில் அச்சம் கலந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீனின் காசாவில் இயங்கி வரும் ஹமாஸ் ஆயுத குழு இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி பலரை கொடூரமாக கொன்று பிணை கைதிகளாக சிலரையும் பிடித்துச் செல்லவே பிரச்சினை துவங்கியது. இந்த தாக்குதல் காரணமாக காசா மீது 1 வருடமாக தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல். இதன் நீட்சியாக சில வாரங்களுக்கு முன் ஈரானில் வைத்தே ஹமாஸின் தலைவரை போட்டு தள்ளியது இஸ்ரேல். இதற்கு பழிவாங்கும் விதமாக லெபனானின் தெற்கு பகுதியில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா ஆயுத குழு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவி தாக்குதலை தீவிரப்படுத்தியது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த இஸ்ரேல் ஒரே நேரத்தில் லெபனானின் பயன்பாட்டில் இருந்த பேஜர்களை வெடிக்கச் செய்து தாக்குதலை தொடங்கியது. பின் ஒவ்வொரு தளபதிகளாக கொன்ற இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவின் தலைவர் நஸ்ரல்லாவையும் வான்வழி தாக்குதலில் கொன்றது. இதன் அடுத்த கட்டமாக லெபனானில் தரைவழி தாக்குதலை தொடங்குவதாக அறிவித்தது. இதற்கு மேலும் பொறுமை காத்தால் அவ்வளவுதான் என நினைத்த ஈரான் இஸ்ரேல் மீது 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி அதிபயங்கர தாக்குதலை நடத்தியது. இந்த குறியில் போர் விமானங்கள் நிற்கும் விமான தளங்கள், இஸ்ரேல் உளவுப்படையான மொசாடின் தலைமையகம் போன்றவை மட்டுமின்றி பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளும் அடங்கும். ஏவுகணை தாக்குதலை உணர்ந்து அபாய ஒலி எழுப்பப்பட்டதால் மக்கள் பதுங்கு குழிக்குள் தஞ்சமடையவே உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. ஆனால் இஸ்ரேலின் புகழ்பெற்ற அயன் டோமையும் மீறி ஏவுகணைகள் இஸ்ரேல் நிலப்பரப்புக்குள் விழுந்தது அவற்றின் திறன் மீதான கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதுதான் ஷார்ட் ஸ்டோரி. ஆனால் இதோடு நிற்குமா இஸ்ரேல் ஈரான், இந்த இரு நாடுகளின் இராணுவ பலம் என்ன என்ற கேள்வி சாமானியர்களுக்கு எழும். அது பற்றிய சாணக்கியாவின் சிறப்பு தொகுப்பே இது. மக்கள் தொகை, நிலப்பரப்பு இவை இரண்டிலும் ஈரானை விட பல மடங்கு சிறியது இஸ்ரேல். ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்ற சொல்லாடலுக்கு ஏற்ப இஸ்ரேலின் இராணுவ பலம் ஈரானுக்கு இணையானது. ஏன், தொழில்நுட்ப ரீதியாக உயர்ந்த ரகத்திலுமானதும் கூட. தற்போதைய கணக்குப்படி ஈரானிடம் 610,000 வீரர்கள் தயார் நிலையில் ஆக்டிவ் பர்சனலாக உள்ளனர். இஸ்ரேலிடம் 170,000 வீரர்கள் ஆக்டிவ் பர்சனலாக உள்ளனர். ரிசர்வ் படை வீரர்களாக ஈரானிடம் 350,000 வீரர்களும் இஸ்ரேலிடம் 465,000 வீரர்களும் உள்ளனர். பாராமிலிட்டரியை பொறுத்தவரை ஈரானிடம் 220,000 வீரர்கள் இருக்க இஸ்ரேலிடம் 35,000 வீரர்கள் மட்டுமே உள்ளனர். இதுதான் மிலிட்டரி ஸ்ட்ரென்த். தரைப்படை பலம் பார்த்தோம். அடுத்தது கடற்படை. நேவல் போர்ஸை பொறுத்தவரை அதிலும் ஈரானே பெரிய படையை கொண்டுள்ளது. பெரும் போர்க்கப்பல்களை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் ஃப்ரிகேட்ஸ் ஈரானிடம் 7 இருக்க இஸ்ரேலிடம் 1 கூட இல்லை. கார்வெட்ஸ் வகை போர்க்கப்பல்கள் ஈரானிடம் 3 மட்டுமே இருக்க இஸ்ரேலிடமோ 7 இருக்கிறது. சப்மரைன் எனப்படும் நீர்மூழ்கி கப்பல்கள் ஈரானிடம் 19 இருக்க இஸ்ரேலிடம் 5 மட்டுமே உள்ளது. ஈரானிடம் 21 பெட்ரோல் வெசல்கள் இருக்க இஸ்ரேலிடம் 45 பெட்ரோல் வெசல்கள் மட்டுமே உள்ளன. மொத்தத்தில் பார்த்தால் குறைந்த அளவில் கடல் எல்லையை கொண்டிருந்தாலும் கடற்படையில் ஈரானுக்கு இணையானதாக உள்ளது இஸ்ரேல். அடுத்து அதிமுக்கிய விமானப்படை.
தற்போதைய காலத்தில் தரைப்படை கடற்படையை விட வான் பாதுகாப்பை உறுதி செய்யும் விமானப்படையின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. விமானப்படை நினைத்தால் தனது வான் நிலையை பாதுகாப்பது மட்டுமின்றி எதிர்த்தரப்பின் விமானப்படையோடு சேர்த்து மற்ற படைகளையும் துவம்சம் செய்ய முடியும். அதனாலோ என்னவோ இஸ்ரேல் கடுகளவு இருந்தாலும் விமானப்படையின் மூலம் காரத்தை தூக்கலாகவே வைத்துள்ளது போல. ஈரானிடம் 186 போர் விமானங்கள் இருக்க இஸ்ரேலிடமோ 241 உள்ளது. ஹெலிகாப்டர்களை பார்த்தால் ஈரானிடம் 129, இஸ்ரேலிடம் 146. அதிலும் அட்டாக் ஹெலிகாப்டர்களை பார்த்தால் ஈரானிடம் 13 மட்டுமே இருக்க இஸ்ரேலிடம் 48 உள்ளது. ட்ரைனர் ஏர்கிராப்ட் ஈரானிடம் 102, இஸ்ரேலிடம் 155. ஸ்பெஷல் மிஷன் ஏர்கிராப்ட் ஈரானிடம் 10, இஸ்ரேலிடம் 23. விமானங்களை தரையிறக்காமல் வானிலேயே எரிபொருள் நிரப்ப பயன்படுத்தப்படும் ஏரியல் டேங்கர்களை பார்த்தால் ஈரானிடம் 7, இஸ்ரேலிடம் 14. மொத்தமாக விமானப்படையின் டோட்டல் ஏர்கிராப்ட் எண்ணிக்கை ஈரானிடம் 551, இஸ்ரேலிடம் 612. இதுதான் ஈரான் மற்றும் இஸ்ரேலின் முப்படை பலம். இது தவிர ஈரான் ஏவுகணைகளை அதிக அளவில் குவித்து வைத்துள்ளது. இன்னும் சொல்ல போனால் வடகொரியா ரஷ்யா வரிசையில் ஏவுகணையை அதிகம் நம்பியிருக்கும் நாடாக ஈரான் இருக்கிறது. சிறிய நாடாக இருந்து பல தரப்பிலிருந்தும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் இஸ்ரேலோ டெக்னாலஜி மற்றும் அட்வான்ஸ்மெண்டில் தலை சிறந்ததாக உள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா, சைனா, வடகொரியா, ஒரு சில அரபு நாடுகள் உள்ளன. நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக இந்த நாடுகள் ஈரானுக்கு ஆயுத உதவி செய்கின்றன. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் ஆயுத உதவி செய்கின்றன. இதில் அமெரிக்கா ஒருபடி மேலே சென்று தனது நீண்ட கால நட்பு மற்றும் எப்ரஹாமிக் உறவை கருத்தில் கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக தனது படையையே மேற்காசிய பிராந்தியத்தில் குவித்து வைத்துள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு கேரண்டியும் கொடுத்துள்ளது. இதையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் ஒரு அணு ஆயுதம் கொண்ட நாடு. இதுதான் ஈரான் மற்றும் இஸ்ரேலின் டிஃபென்ஸ் பவர்.